வணக்கங்கய்யா. வணக்கம். என் பேர் தேவிங்கய்யா. நாங்கள் தொழில் மலை ஜோதிடர். கணவர் மனைவி ரெண்டு பேருமே தொழில் தான் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கு தரங்களா? சரி சரி ஐயா, உங்களோட வகுப்பு எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுங்க ஐயா. நிறைய பரிகாரங்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு நிறைய புதையல் கிடைச்ச மாதிரிங்க இந்த வகுப்பு. அதேமாதிரி ஏற்கனவே இப்போ நீங்கள் சொல்லி, அதாவது பரிகாரம் ஒவ்வொன்றும் இப்போ நீங்கள் சொன்னீங்க, வியாழக்கிழமை சாப்பாடு போடக்கூடாதுன்னு, அது எனக்கு சரியாக இருந்தது. இதேமாதிரி நிறைய அவங்கவுங்க இந்த பசுமை நடத்திட்டு சொன்னீங்க, அவங்க சரியாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன எல்லா கருத்துக்களும் சரியாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சுங்க ஐயா. இந்த கருத்துக்கள்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட பரப்பி அவங்க நன்மை அடையணுங்க ஐயா. இப்போ குழந்தையின்மைக்கு தீர்வு நாங்கள் சொல்லும்போது, அவங்க குழந்தை பிறக்கும்போது அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டுங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி கடன் தீர, அப்போ ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒரு லாஜிக் கூட சொன்னீங்க, அது மனசில் நிற்கிதுங்கய்யா. இப்போ ஒன்றுமில்ல, குரு பகவான் 16 வருஷம் அப்படின்னா நாங்கள் 16 வருஷம் அப்படின்ட்டு மனப்பாடம் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அது காரணம் சொன்னீங்க, 12 ராசிக்கடத்துக்கு 12, அதுலேருந்து 4வது கணம், 12 + 4 = 16 அப்படிங்கும்போது, அது எல்லாத்துக்கும் ஜாதக, அதாவது ஃபஸ்ட்டு மாணவர்கள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ரொம்ப தெளிவாக மனசில் இருக்கீங்கய்யா. அது மட்டும் இல்லை, சனி பகவான் 19 அப்படிங்கும்போது 12 = 7, எல்லாம் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் கணக்காக ரீசன் சொல்லி சொல்லி சொன்னீங்க. அதேமாதிரி மகாலட்சுமி நம்ம கிடைக்கிறதுக்கு தாமரை தண்ணீர் சொல்லியிருக்கீங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேங்கய்யா. எல்லாத்துக்கும் கிடைச்சா நன்மை சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாரும் இந்த பரிகாரங்களை முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் வாழ்க்கைகளையும் வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். அதுதான், அதனால தான் அதெல்லாம் முன்னோர்கள், அவங்கெல்லாம் புனிதமான ஆத்மா, அவங்க மேலே கொண்டு போய் தர்ப்பணம் கொடுத்தால் இந்த ஆத்மா வாழ்த்துனா அந்த ஆத்மா சாந்தி அடையுமா, அப்படி வச்சுருக்காங்க. என்னங்க ஐயா தர்ப்பப்பிள்ளையுடைய ரகசியம்? இப்போ எல்லா வீட்லேயுமே 10 ரூபாய்க்கு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கி அந்த தர்ப்பப்பிள்ளைங்கிறது கேதுன்னா நூல், லாஸ்ட்லேருந்து சுற்றி ஒரு 7 பொட்டு வச்சு இனிமேல் நீங்கள் பூஜை ரூம்பில் வச்சா தர்ப்பணம் நீங்கள் கொடுக்குறக்கு சம்மந்தானே முன்னோர்களுக்கு வைங்களேன். ஒரு நாள் கொடுக்கலினால நான் தெற்பை கும்பிட்டுருக்கிறனாலே முன்னோர்களை கும்பிட்டுருக்கிறது அர்த்தம் தானே. சின்ன ஒரு பில்லு தான், எப்படி வேலை செய்யுதுங்க ஐயா? மக நட்சத்திரத்துக்கு என்ன வாகனம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாவே சொல்லுங்கம்மா. கரெக்டாக சொல்கிறாங்க, மக நட்சத்திரம் வந்து எலி வாகனம், பூரண ஆணிலி பெண்ணெலி, பூர நட்சத்திரம் பெண்ணெலி, மக நட்சத்திரம் ஆணலி. இது எந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க, எந்த ராசியில்? சிம்மத்தில். வெரி குட். ஒரு வம்சம் விருத்தி ஆகணும்னு சொன்னால் அது காலச்சக்கரத்துக்கு அது 8வது இடங்க ஐயா. வெரி. நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது யோனி 8வது வரும்? 5வது வரும். 5ஆம் பாவம் தான் யோனின்னு சொல்லுவீங்க. அப்போது 5ஆம் பாவம் யோனின்னா 16 நாளைக்கு ஒருக்கா குட்டி போட்டு இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடியது ஆணிலையும் பெண்ணிலையும் தான். அதனால தான் 5ஆம் பாவை யோனின்னு வச்சுருக்காங்க. பார்த்துங்க, மேசத்துலேருந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தையை உருவாக்குறதுக்காக 5ஆம் இடம் ஆணிலையும் பெண்ணிலையும் இணைஞ்சு ஒரு இனப்பெருக்கத்துக்கு உருவாக்குறக்காக கொண்டு போய் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு லக்னத்திலிருந்து 5ஆம் பாவத்தை எடுத்தது காலச்சக்கரத்து கஞ்சி இதுதான். கரெக்டுங்களா ஐயா? இப்போ இந்த புத்திரஸ்தானத்தில் 5ஆம் பாவம்ங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுவீங்க 5ஆம் பாவம் பூர்வீகம், 5ஆம் பாவம் குழந்தை, 5ஆம் பாவம் குலதெய்வம், 5ஆம் பாவம் தாத்தா, 5ஆம் பாவம் பாட்டன், இவங்களெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டுங்களா ஐயா? அப்போது இந்த 5ஆம் பாவத்தில் தான் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய சாபம் பாவம் கர்மா எல்லாமே உருவாகிற இடம். மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க. அதனால தான் ஆதிபராசக்தி பூர நட்சத்திரம். சூரியன் வீடாக இருக்கிறதுனால அது சிவன் ராஜா, அதனால சத்தியம் சிவனும் அங்கே இருக்கா. என்னங்க ஐயா இதெல்லாமே நாம் புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணிக்கிறோமா இல்லை ஏற்கனவே இருக்குதுங்களா ஐயா? அதை நம்ம எடுக்கிறோம், அதனால நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா ஐயா? அப்போது இந்த 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம், இந்த 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம் இந்த ஜாதகத்தில் எப்படி உட்கார்ந்துருக்குதுன்னு பாருங்கள். அப்போ முன்னோர்களெல்லாம் எளிய கொன்னா வம்ச விருத்தி ஆகாது. யாருக்கெல்லாம் யோனி பொருத்தம் தாம்பத்திய வாழ்க்கை நிறைவடையணுமோ அவங்க எளிய கொன்னா யோனி வேலை செய்யுமா? ஆனால் எலி சின்னதான், இடால முடிச்சு அடிச்சு போடுறாங்க, அன்னையிலேருந்து அந்த குடும்பத்துக்குள்ளே தாம்பத்திய வாழ்க்கை நின்று போயிடும். இனிமேல் அதை அதுக்கு ஒரு பரிகாரம் அடித்து போட்டுனுங்க, நான் என்ன பண்ணுறது, இது ஒரு பிரச்சனை இருக்கேன், இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணுமில்ல. இருந்தாலும் எலித்தொல்லை தாங்க முடியல, நான் அடிச்சிட்டுனுங்க. ரைட்டு.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விநாயகர் கோயில் கட்டினா ஒரு எலிவாகனம் செஞ்சு அவருக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகத்தனைக்கு ஒரு எலிவாகனத்தை கொடுத்துருங்க. நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டேன், இதுக்கு மேலே கடவுள் தான் பார்த்துக்கணும். எந்த எலி அடித்தமோ அந்த எலிவாகனத்தை செஞ்சுருங்கன்னு. அவர் இந்த மூணு பேர் அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் எப்படி இல்லைனாலும் சிலையை செஞ்சு அந்த ஏட்டுச்சுவடியை எடுத்தாங்களோ, அது கல்லுன்னா இது கல், அது சாமின்னு அது சாமி, வச்சுருங்கன்னு சொல்கிறேன். எலிவாகனத்தை செஞ்சு வச்சுருங்க. யாராவது அப்படி நம்ம குடும்பத்தில் செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்த்தா எல்லா வீட்லேயும் அந்த காலத்தில் கூரைச்சால தான். இப்போ தான் டார்ச் வீடு, ஏசி வீடு, அப்போல்லாம் எலி இல்லாத காலமே இல்லை. அப்போது அன்னைக்கு சாபம் தான், இன்றைக்கி ஆடம்பரமாக வீடு கட்டி அந்த நிம்மதி இல்லாததுக்கு அது விட்ட சாபம் தான் இது. எப்படிங்க ஐயா, இன்றைக்கி அன்னைக்கு கூரைச்சாலையில் இருந்தேனுங்க நான் நிம்மதியாக இருந்தேன், இன்றைக்கி நான் டார்ச் வீட்டில் ஏசி 24 மணி நேரம் ஓடுது, ஆனால் ஒரு நாள் நான் நிம்மதியாக இல்லைங்கிறது காரணமே இப்படி ஆரம்பத்தில் தெரிஞ்சு செய்யக்கூடிய கர்ம வினைகள் தான் நம்மளுடைய யோகத்தை தாக்குது அப்படிங்கிற விஷயத்தை இது சொல்லுது. என்னங்க ஐயா, அப்போது இது ஏதோ ஒரு யோனி பொருத்தம் ஒரு ஜாதகத்துக்கு இல்லைன்னு சொன்னால், அந்த ஜாதகத்துக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு பாவங்களை செஞ்சதுனால தான் அந்த ஒரு தோஷம் அது அடிபட்டு போகுது. அப்போ நீங்கள் இதை செஞ்சால் யோனி பொருத்தம் கரெக்டாக வருமா வராதா? ஐயா, அஞ்சாம் பாவம் என்பது வம்சபிருத்தி. நல்லா பாருங்கள், சூரியன் அப்பா இறந்தா மூத்த மகன் கொல்லி வைக்கணுமா இளைய மகன் கொல்லி வைக்கணுங்களா? ஐயா என்னங்க ஐயா, தாய்க்கு தலைமகன் கரெக்டு. இது எதாவது ரூலாக இருக்குது, இது எதாவது சொல்ல முடியுமா உன்னால? ஐயா, தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன்னா தாய் வந்து எத்தனை மடங்கு ஐயா? ஓ, நாலாம் மடம். அப்போ நாலாம் மடம் தாய், அது கர்மம் பண்ணுறதுக்கு நாலுக்கு பத்து எத்தனை மடம் வருது? தாய்க்கு கடகம், கடகத்துக்கு பத்து எத்தனை மடம்? மேசம், கரெக்டாக சொன்னீங்க. அப்போ தாய்க்கு தலைமகன்னா மேசத்தில் என்ன கிரகம் உச்சம்? அப்போ சூரிய மூத்த மகன் தானே, அதனால தாய்க்கு தலைமகன் கொல்லி வைக்கிறார் அங்கே சனி நேசம். எப்படி? அதே தகப்பனுக்கு இளைய மகன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் மடம் தகப்பா ஸ்தானம், எத்தனாவது வீடு? தனுசு, ஒன்பதாவது வீடு. அதுக்கு பத்து எத்தனாவது வீடு வருது? அதுக்கு பத்து கர்மம், கர்மம் அல்லவா, கன்னி வீடு வருமல்ல, கன்னி வீடு வரும். அப்போ தாய்க்கு இளைய மகன், அதனால புதன் இளசு, அதனால அப்படி வருது. எப்படி? என்னங்க ஐயா, அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இவங்க கொல்லி வைக்கக்கூடாது அவங்க கொல்லி வைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சண்டை போட்டாக்கல்லங்க, இந்த பிரச்சனையினால தான் சண்டை போட்டாங்க. காலச்சக்கரத்தை மாற்றி செஞ்சால் குடும்பத்தில் சண்டை வந்துடும், அதனால தான் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன். அதனால தான் புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்காங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கைதுக்குங்களேன். நல்ல வேலை ஒருத்தருமே இல்லை, தப்பிச்சேன். என்னங்க ஐயா, ஒருத்தரும் இல்லை தப்பிச்சேன். ஏன்னா அங்கே இருக்கும்போது சொல்லக்கூடாதுல்லங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயிரோடு அப்பா அம்மா இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கிடுங்க, ஏன்னா அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. தசரதன் இறக்கும்போது புனர்பூச நட்சத்திரம் ராமர் காட்டுக்குள்ளே இருந்தார், பரதன் தான் கொல்லி வச்சார், அப்பா அம்மாவுக்கு ஈமகாரியம் செய்ய முடியலையல்ல, அப்போ புனர்பூச நட்சத்திரக்கார அப்பாவை பிரிஞ்சிருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தா அது கடகராசி, அதனால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அதனால தான் அந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க யாராவது இருந்தால், யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை வீட்டில் உட்கார வச்சு முதல்ல பாத பூஜை பண்ணி நீ பெத்த அப்பா அம்மா கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்க, அதுக்கப்புறம் தான் அது நிவர்த்தி ஆகும். கடைசி வரைக்குமே ராமருக்கு கொல்லி போடுறதுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலைங்களா ஐயா? அவர் காட்டில் இருந்தார், பரதனுங்கிறவர் தான் கொல்லி வச்சார், தசரதனுக்கு ஆத்மா சாந்தி ஆச்சோ இல்லையோ தெரியல, ஆனால் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன் கொல்லி மாற்றி வச்சிட்டாங்களா இல்லையா? ஆனால் காலச்சக்கரத்துக்கு அது ஏமாற்றம். பாருங்கள், ராமரோட ஜாதகத்தில் எல்லாமே பிரச்சனை தான். ஐயா, ராமரோட ஜாதகத்தில் ஒன்றாம் மடம் ஜாதகரே அவருக்கே பிரச்சனையா? நாலாம் மடம் தாயை விட்டு பிரிஞ்சாருங்களா? ஏழாம் மடம் மனைவி விட்டு பிரிஞ்சாரா? பத்தாம் மடம் ஜீவனம் இல்லாமல் காட்டுக்குள்ளே போனாரா? சரி, இது கேந்திரம் போச்சு. அடுத்தது ஒன்று கேந்திர திரிகோணம் என்ன? 1, 5, 9. அவர் லவக்குசனை விட்டு பிரிஞ்சிருந்தாரா குழந்தைய? ஒன்பதாம் மடம் அவங்க அப்பாவை கொல்லி வைக்கலையா? அப்போ 1, 5, 9 போச்சு, 1, 4, 7, 10 போச்சு, கரெக்டுங்களா? அப்போ கேந்திரம் வேலை செய்யலை, திரிகோணம் வேலை செய்யலை, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு சொல்லுங்க அவர் ஜாதகம். எனக்கு ஐயா படாது பாடுபட்டார், கேந்திரம் வேலை செய்யல திரிகோணம் வேலை செய்யல, 4, 3, 7 போயிடுச்சுங்களா ஐயா? அப்போ அவர் ஜாதகத்திலேயே அப்போ கேந்திர தோஷமோ திரிகோண தோஷமோ அவருக்கு இருந்து அந்த ராவணனுடைய அந்த அந்த பிறந்து
அவ்வளவு கஷ்டப்பட்டு பத்தாவதுக்கு பிரேத சாபம் வாங்கினார், கரெக்டுங்களா? அதனால தான் நான் அடிக்கடி யூடியூப்பில் கொடுக்குற ஒரே காரணம், வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா லக்னத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம், அது யாருக்காக இருந்தாலும் சரி, லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அனாதியாக போய் மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ வியாபாரத்துக்கு போய் சாவாரத்துக்கு போய் இறந்து போயிட்டார். அந்த ஆத்மா இவன் நம்ம குடும்பத்தை நினச்சி நான் இவ்வளோ தூரம் வளர்த்தி வாழும் பண்ணி எல்லாத்துக்கும் நான் நல்லது செஞ்சேன், என்னோடய உயிர் ஆத்மா மட்டும் இங்கே அனாதியாக இறக்குதே, இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய ரத்த சம்மந்த உறவை இல்லையேன்னு சொல்லி அந்த ஏக்கத்தில் இறந்து போய் அந்த ஆத்மா சாந்தியாகாமல் துடிச்சிட்டு இருக்கும்போது தான் அதோடய சாபம் தான் உங்கள் லக்னத்தில் மாந்தி இருக்கிற பிரேத சாபம். இதுக்கு பரிகாரமே அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதான் பரிகாரம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்க கடமை செஞ்சுட்டாங்க, அப்போ நம்ம ஜாதகத்துக்கு என்றைக்கு பரிகாரம் தேடுவோம்? யாருக்கெல்லாம் லக்னத்தில் மாந்தி தொடர்பு இருக்குதோ அவங்களுக்கு மட்டுமே அது பிரேத சாபம். ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க, அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம். அந்த காலத்தில் சொன்னதே குழுக நின்ன வீடு குட்டிச்சவர், அவங்க பெற்றவங்களும் கூட கையா போயிருக்க மாட்டாங்க இறந்து போனவங்களுக்கு, ஆனால் நாங்கள் போய் கையாவில் போய் தெதி கொடுத்துருவார். அப்போ உண்மையாலுமே அந்த ஆத்மா சாந்தி ஆகுமா? அது சாந்தி ஆனதுக்கு நம்ம அடியன் காரணமா? கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்காது? அவங்களுக்கு போகும்போது ஒரு மாலை போட்டு அவங்கள தாட்டி விடுங்க, போகும்போது அவர் கடைசியாக அந்த மாலை வாங்கிட்டு உங்களை வாழ்த்திட்டு போவார், அதில் பிரேத சாவடு வருத்தியாகும்.